இன்ஸ்டா ஹேண்டலில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, கப்பி எப்படி ப்ரீட் பண்ணலாம் அண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்ங்கிறது. உங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸஸை வச்சு மினிமலாக உங்களால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்து இது வரைக்கும் ப்ரீடிங்ன்ற ஆஸ்பெக்டில் நீங்கள் காலை வைக்காதவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்கும், ஒன்று பிகினர்ஸ்க்கு, இன்னொன்று அந்த பிகினர் லெவலை தாண்டவங்களுக்கு. நீங்கள் டைரெக்டாக செகண்ட் பார்ட்டை பார்க்கணும்னா அதோட லிங்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் டைரெக்டாக பாருங்கள். ஓகே, பிகினர்ஸோட பார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஏன்னா இதில் நிறைய டாபிக்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரம் பேசிக் ஃப்ரம் ஸ்க்ராச்லேருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கப்பிங்கிறத மறந்துடுங்க. ஜென்ரலாக ஒரு ஃபிஷ்ஷை எப்படி உங்கள் வீட்டில் வைக்கலான்றதை சொல்லிட்டாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த கப்பியை பற்றி புரிஞ்சுக்கிங்க. அதாவது அக்வாரியம் அந்த எந்த செட்டப் பண்ணுமே நீங்கள் ஒரு வீட்டில் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண போதீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைன்னா, ஃபர்ஸ்ட் டேங்க் பிளேஸ்மெண்ட், எந்த இடத்துல உங்கள் டேங்கை பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட் சன்லைட் படாத இடத்துல உங்களோட டேங்கை பிளேஸ் பண்ணுங்கள். மேபி என்ன சைஸாக வேணால் இருக்கலாம், பட் டைரக்ட் சன்லைட் ஏன் படக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா, அன்வான்டான ஆல்கே க்ரோத் உங்கள் டேங்க்குக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அன்வான்ட் ஆல்கே க்ரோத் வந்து எல்லாருமே டேங்க் அழகாக இருக்கணும் வீட்டில் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக தான் ஒரு ஃபிஷ் டேங்க் வைப்பாங்க. ஸோ அதை அந்த அன்வான்ட் ஆல்கே க்ரோத் அஃபெக்ட் பண்ணும். ஒரு நல்ல சன்லைட் இல்லாத ஒரு இன்டைரக்ட் சன்லைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சன்லைட்டே இல்லாத இடமா இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் அந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் பெஸ்ட் எதை, அது உடனாக இருக்கலாம் இல்லை ஸ்டீலாக இருக்கலாம். ஸோ நல்ல சன்லைட் இல்லாத ஒரு இடமா பார்த்து நல்ல பேஸ் ரெடி பண்ணிட்டு உங்களோட டேங்கை நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஃபுட். ஃபிஷ் ஃபுட்டு வந்து நீங்கள் எந்த மற்ற பேரமீட்டர்ஸ் நான் சொல்ல போகிறதுல வேணாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம், பட் ஃபிஷ் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு எவ்வளோ ஃபுட் அவசியமோ எசென்சியலோ அந்த அளவுக்கு ஃபிஷ்ஷுக்கு அது எசென்சியல். ஏன்னா உங்கள் ஃபிஷ்ஷோட டே டு டே ஹெல்த்தை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்துக்க போகிறதில்ல, ஜஸ்ட் அதோட ஃபிஷ்ஷோட ஹெல்த் வந்து நீங்கள் போடுற அந்த ஃபுட்டுனாலையும் வாட்டரோட குவாலிட்டினாலையும் மட்டும்தான் இருக்கும். ஸோ வாட்டரோட குவாலிட்டி எப்படி பார்த்துக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி என்ன நல்ல வாட்டர் குவாலிட்டி இருந்தாலும் ஃபுட்டு சரியில்லைன்னா கண்டிப்பாக மீன் செத்துடும். ஏன்னா ஃபுட்டு நல்லா இருந்து வாட்டர் குவாலிட்டி கொஞ்சம் கூறாக இருந்தால் கூட ஃபிஷ் தப்பிச்சிடும், பட் கண்டிப்பாக வாட்டர் குவாலிட்டி நல்லா இருந்து ஃபுட்டு சரியில்லைன்னா செத்துடும். ஸோ ஃபுட்டில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. அண்ட் ஃபுட்டோட மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபுட்டோட மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஏர் டைட்டாக வைங்க. எதை நீங்கள் பேக்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பாட்டில் டைப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பாக்ஸையோ அந்த பாட்டிலையோ இல்லை பேக்கையோ நல்லா ஏர் டைட் பண்ணுங்கள். ஒரு சின்ன நாசில் மட்டும் போட்டு, அந்த சின்ன ஒரு ஹோல் மட்டும் போட்டு உங்களோட பாட்டில் டைப்பாக இருக்கிற ஃபுட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது மூலமாக எக்ஸஸ் ஃபுட் வேஸ்டேஜும் தடுக்கலாம் அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் மெயின்டைன் பண்ணலாம். உங்கள் ஃபுட் பேக்கெட் பின்னாடி இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்டை உங்கள் ஃபுட்டோட மாய்ஸ்சர் லெவல்ஸ் தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபுட் வந்து ஃபங்கஸால் அஃபெக்ட் ஆகிடும். அண்ட் அந்த நமத்தை போன மாதிரி ஆனது அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கும்போது கொஞ்ச நாள்லேயே இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஃபுட் பேக்கெட்டோட மெயின்டெனன்ஸை பார்த்துக்கோங்க. ஃபுட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்றதை எந்த விதத்தில் சொல்கிறோன்னா, நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக செலக்ட் பண்ணி வாங்குங்க. நிறைய ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், குவாலிட்டியான ஃபுட்ஸ் பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது, ஹிக்காரி, ட்ராபிக்கல் அந்த மாதிரி நிறைய. ஸோ நீங்கள் ஒரு நார்மலான சீப்பான ஃபுட்டை வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபுட்டை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு பிஞ்ச் நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு உப்பு எந்த அளவுக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஃபுட்டு போட்டால் போதும். ஸோ நீங்கள் அந்த ஃபுட்டை வந்து எவ்வளோ அசம்ஷன் பண்ணி போடணும் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸோட கவுண்ட்டை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் குவாலிட்டி. இந்த வாட்டர் குவாலிட்டிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஃபிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்க போறீங்கன்றத டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ காம்பர்டபிலிட்டின்றத பார்த்துக்கோம். என்ன காம்பர்டபிலிட்டினா, நீங்கள் கோல்ட் வாட்டர் ஃபிஷ்ஷஸையும் ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷஸையும் ஒன்றா விடணுன்றதை நினைக்கிறது தப்பு. எது இதெல்லாம் கோல்டு வாட்டர், எது இதெல்லாம் ட்ராபிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. கோல்டு வாட்டரில் வரதெல்லாம் இந்த கோய் ஃபிஷ் அப்புறம் கோல்டு இதெல்லாமே கோல்டு வாட்டரில் வரும். வார்ம் அதாவது ட்ராபிக்கல் வாட்டரில் எது இதெல்லாம் வரும்னா, இந்த ஏஞ்சல், டிஸ்கஸ், கப்பி, மாலி இது எல்லாமே வந்து வார்ம் வாட்டரில் வந்துடும். ஸோ கோல்டையும் நீங்கள் வந்து ஏஞ்சலையும் ஒன்றா விடுறது வந்து
ஆக்சுவலாக இன்காம்பேட்டபிளான ஒரு காம்பினேஷன். அண்ட் அதை வச்சுருக்கவங்க கூட நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்காங்க, பட் சம் பாயிண்ட் வரைக்கும் தான் அது. ரெண்டு ஃபிஷஸ்க்கான டெம்பரேச்சர் பேராமீட்டருங்கிறது ஈக்குவலாக அவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகிற மாதிரியான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிற வரைக்கும் தான் அந்த ரெண்டு ஃபிஷஸும் உயிரோடு இருக்கும். அது டிவியேட் ஆகி மாறும்போது எய்தர் கோல்ட்ஸ் ஆகலாம் இல்லை ஏஞ்சல்ஸ் ஆகலாம். இப்போ நம்ம வந்து கோல்டு வாட்டர் அண்டு ட்ராபிக்கல் ஃபிஷஸ்ன்னு பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் ரெண்டு வெரைட்டி இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு போதுமா ஒரு ஃபிஷ்ஷை வாங்கினாமான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஃபிஷஸ்க்கும் ஒவ்வொரு விதமான வாட்டர் பேராமீட்டர் இருக்கும். இது வந்து வெறும் டெம்பரேச்சரை மட்டும்தான் சொல்லும், கோல்டு வாட்டரோ ட்ராபிக்கலான்றது. பட் வேறு வேறு பேராமீட்டர் என்னென்னா பிஹெச், ஜிஹெச், கேஹெச், டிடிஎஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ரீடருக்கும் யூனிக்கான ஒரு அப்ரோச் இருக்கும். ஸோ என்னோடய அப்ரோச் வெறும் டிடிஎஸ் லெவல்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒரு டேங்கை மெயின்டைன் பண்ணுறது தான். நான் பிஹெச் ஜிஹெச் எல்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒரு டிடிஎஸ் லெவலை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஒரு ஃபிஷ்ஷுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோன்னா மற்ற விஷயம்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும். நான் இது வரைக்கும் டிடிஎஸை தாண்டி வேறு எதுவும் பண்ணதில்லை. எனக்கு பெரிய பிரச்சனை வேறு எதுவுமே வந்தது கிடையாது. ஒரு பெரிய பிரச்சனைன்றது வந்து டெய்லி ஒவ்வொரு ஃபிஷ் எடுத்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஒரு நாள்லேயே 10-15 ஃபிஷ் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய இஷ்யூ. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எனக்கு இது வரைக்கும் எதுவுமே வந்தது கிடையாது. ஓகே, எப்படி ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கான ஒரு பேராமீட்டர் வாட்டர் குவாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷை பற்றின ஒரு பேசிக் ரிசர்ச் வேணும். இந்த வீடியோவில் அது எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளோட கான்செப்டை விட்டு அது டிவியேட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். நான் கப்பியை பொறுத்த வரைக்கும் மட்டும் சொல்கிறேன். பட் நீங்கள் வேறு ஏதாவது ஃபிஷ் பிகினர் பேசிஸில் வேறு ஏதாவது ஃபிஷ் கப்பி இல்லாமல் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு அந்த ஃபிஷ்ஷை பற்றின ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுங்கள். சும்மா கூகுளில் அந்த ஃபிஷ்ஷை பற்றி தட்டினீங்கனாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி நீங்கள் பேசிக்கான ஒரு நாலேஜ் வச்சுக்கிட்டு அந்த வாட்டர் குவாலிட்டியை நீங்கள் அதுக்காக செட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கப்பியை பற்றி பார்க்கணும்னா, கப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு 300-400 பிபிஎம் வந்து ஐடியல் ஆப்டிமல் ரேஞ்ச். ஸோ இந்த ஆப்டிமல் ரேஞ்சை நீங்கள் அச்சீவ் பண்ணோன்னா எய்தர் உங்கள் போர் வாட்டர் இதே லெவலில் இருக்கணும். அப்படி உங்கள் போர் வாட்டர் இந்த லெவலில் இல்லை, நான் சொன்ன லெவலை தாண்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒன்று கம்மியாக இருந்தால், அதாவது உங்கள் போர் வாட்டரோட லெவல் வந்து 100 பிபிஎம் இல்லை 200 பிபிஎம்ல இருந்ததுன்னா, நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 300-400 வரைக்கும் வர அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய டிடிஎஸ் ரேஞ்ச் வந்து 300-400 விட அதிகமாக இருக்குது, ஒரு 700 இருக்குது அப்படின்னா, அதை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் லெவல் குறையிற வரைக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோ வாட்டர். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய வீட்டில் இருக்கிற வாட்டரோட டிடிஎஸ் லெவலே சொல்கிறேன். எந்த வந்து ஒரு 500-700 வரைக்கும் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, பாதி போர் வாட்டரும் பாதி ஆரோ வாட்டரும் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 300-320 ரேஞ்சுக்கு அது ரெடியூஸ் ஆகி என்னோடய ஹோல் டேங்கோட வாட்டர் டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 300-400 கண்டிப்பாக இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் 300-400 டிடிஎஸ் பிபிஎம்னு சொல்லணும், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிடிஎஸ்ங்கிறது வந்து உங்கள் வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கிற, அதாவது கரைஞ்ச நிலையில் இருக்கிற மினரல்ஸ், மெட்டல்ஸ் இதெல்லாமே. அது வந்து அயனாக இருக்கலாம், பாஸ்பரஸாக இருக்கலாம், வேறு எந்த மினரலாக இருந்தால் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்கள் டேங்கோட வாட்டரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த டிடிஎஸ் லெவல். ஸோ இந்த டிடிஎஸ் லெவல் வந்து ஒவ்வொரு விதமான விஷயக்கும் மாறும். தயவு செஞ்சு நீங்கள் வேறு ஏதாவது டெட்ராவோ, கோல்டோ, ஏஞ்சலோ, இல்லை வேறு எந்த மின்னோஸோ, வேறு எந்த விஷயம் வச்சுருந்தாலும் அது அதுக்கேற்ற மாதிரியான டிடிஎஸ் லெவல்ஸை பார்த்து நீங்கள் செட் பண்ணிட்டு வைங்க. ஓகே, இந்த டிடிஎஸ் லெவல் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா? நான் டேங்கை போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து விட்டுட்டா அது நல்லா இருக்குமா அப்படின்னா, இல்லை. நீங்கள் ஃபிஷ்ஷை வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷை வாங்குறம்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடியோ நீங்கள் டேங்கை ரன் பண்ணணும். அதாவது வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு ஐடியலாக அதை ரன் பண்ணணும், ஃபிஷ்ஷே இல்லாமல் ரன் பண்ணணும். ஸோ அப்படி ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல பேக்டீரியாஸ் அதில் ஃபார்ம் ஆகும். ஓகே, நல்ல பேக்டீரியாஸ் வந்து எனக்கு 1-2 வாரத்துக்கு தான் ஃபார்ம் ஆகுமா, என்னால் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா, ஒரே நாளில் உங்களால் அந்த நல்ல பாக்டீரியாஸை உங்கள் டேங்கில் கொண்டு வர முடியும். எப்படின்னா, லிக்விட் பாக்டீரியாஸ்னு எல்லா ஷாப்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்டே அது அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா லிங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகே, அந்த இதை வாங்குறது மூலமாக குட் பாக்டீரியாஸோட காலனியாக உங்கள் வாட்டரில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்க முடியும். அந்த குட் பாக்டீரியாஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த அம்மோனியா அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எல்லா உயிரினத்துக்குமே வேஸ்ட்டுன்னு ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அந்த வேஸ்ட் கிரியேட் ஆகுதுன்றப்போ அந்த வேஸ்ட் ஒரு பை ப்ராடக்டை கொடுக்கும். அந்த பை ப்ராடக்ட் வந்து அமோனியா. ஸோ அந்த அமோனியாவை பிரேக் டவுன் பண்ணி
ஃபிஷ்ஷுக்கு டாக்ஸிக்கான அந்த அமோனியாவை ரெடியூஸ் பண்ணுறதோட பொறுப்பு தான் அந்த பாக்டீரியா சொல்லுது. ஸோ நம்மளோட இந்த கப்பி செட்டப், இந்த சின்ன டேங்க் செட்டப்புக்கு வெறும் ஒரு ஃபில்ட்ரேஷனுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா காலனி மட்டுமே போதும். அந்த பாக்டீரியா காலனியை அந்த லிக்விட் பாக்டீரியா உங்களுக்கு கொடுத்துரும். ஏதோ 1 or 2 weeks நீங்கள் அந்த சைக்கிள் பண்ணி பொறுமையாக உங்கள் ஃபிஷ்ஷை விடலாம். இல்லை ஒரே நாளில் நான் டேங்கை செட் பண்ணிவிட்டு மாற நாள் நான் ஃபிஷ் விடணும்னா இந்த லிக்விட் பாக்டீரியா யூஸ் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபிஷ் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட வாட்டர்லேயோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜஸ்ட் ஃபிஷ் மேலே இருக்கிற ப்ராப்ளம்னால தான் அது செத்துருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரி, அதை எப்படி பார்த்து ப்ராப்பராக வாங்குறது? ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா உங்களால் அந்த செல்லர்கிட்ட ஒரு ரெப்யூட்டட் செல்லராக இருந்தால் மட்டும் வாங்குங்க. அண்ட் அப்படியே அந்த ரெப்யூட்டட் செல்லராக இருந்தாலும் அந்த எக்ஸாக்டான ஸ்பெசிமென்ஸ் எது சேலுக்கு இருக்கோ அந்த ஸ்பெசிமென்ஸை வந்து ஒரு சாம்பிள் வீடியோவாக கேட்டு வாங்குங்க. மேக்ஸிமம் ஆன்லைனில் வாங்கும்போது சம்மர் டைமாக இருந்தால் ஃபிஷஸை வந்து சேஃபாக ஒரு தெர்மாகோல் பாக்ஸ் மூலயமா வாங்குறது பெட்டர். கார்ட்டன் பாக்ஸஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் ரீஃபண்ட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் ஃபிஷஸை ஒரு ஆன்லைன் செல்லர்கிட்ட இருந்து ப்ரீடர்கிட்ட இருந்து தாராளமாக வாங்கலாம். அந்த ஆன்லைன் ப்ரீடர்கிட்ட இருக்கிற அந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுன்றத நான் டைரெக்டாக ஒரு ஷாப்பில் போய் வாங்குறம் போது என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதே தான் அதுலேயும் பார்க்கணும். அதை நான் என்னன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு ஃபிஷ்ஷுக்கு தெரியல விசிபிளான ப்ராப்ளம்ஸ், அதை பற்றி பார்ப்போம். விசிபிளான ப்ராப்ளம்ஸ்னால் ஒயிட் ஸ்பாட்டுங்கிறது வெள்ளை வெளியாக ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பாட்ஸ் இருக்கும். அண்ட் ஆங்கர் வாம்புங்கிறது ஒரு ஆங்கர் மாதிரி ஒரு புழு மாதிரி உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கும். ஃபங்கஸுங்கிறது வெளியே மேலே இந்த பூஞ்சை இந்த மாதிரி வெள்ளை கலரில் காட்டன் ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஃபின் கிளாப்பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் வந்து சுருங்கி போய் ஒட்டி போயிருக்கும். அண்ட் ஃபின் ராட்டுன்றது என்னென்னா அந்த இடமே வந்து அரிச்சு போய் செவப்பு கலரில் செவந்து போன மாதிரி ரத்தம் வளர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டேஜியஸ் ஆன ப்ராப்ளம்ஸ். இந்த ஃபிஷஸ் எந்த டேங்கில் இருக்கோ அந்த ஃபிஷஸ் தவிர மற்ற ஃபிஷஸ் எவ்வளோ பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருந்தாலும் அதை வாங்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நல்லாயிருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது ஏர்லி ஸ்டேஜில் இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்தப்புறம் அது டெவலப் ஆகி சாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணிட்டாதீங்க. ஓகே, விசிபிளாக தெரிகிற ப்ராப்ளம்ஸ் இது. இன்விசிபிள் ப்ராப்ளம்ஸ், இன்டர்னலாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்டர்னலாக இல்லாமல் இன்டர்னலாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மோஸ்ட்லி பேரசைட் இஷ்யூ இருக்கும், ஆர்கன் ஃபெயிலியர் ஆர் டேமேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸி. ட்ராப்ஸிங்கிறது என்னென்னா ஒரு மாதிரி பைன் கோன் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். ஸோ அந்த ஃபிஷஸையும் வாங்க வேண்டாம். பட் அந்த டேங்க்கில் இருக்கிற மற்ற ஃபிஷஸை நீங்கள் தாராளமாக பார்க்க நல்லா இருந்தது, வேறு எந்த எக்ஸ்டர்னல் டிசீஸும் இல்லைன்னா வாங்கலாம். ஏன்னா ட்ராப்ஸியோ வந்து ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் இல்லைன்றதுனால அது பரவறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அந்த ஃபிஷ்ஷை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுன்ற ரீசன்னால நீங்கள் வேறு எந்த ஃபிஷ் அந்த டேங்க்கில் நல்லா இருந்தாலும் தாராளமாக வாங்கலாம். இன்டர்னலாக இந்த பிரச்சனை மட்டும்தான் இருக்குமாங்க? இல்லை, வேறு என்ன பிரச்சனைனா பேரசைட் இஷ்யூ, இன்டர்னல் பேரசைட்ஸ். அதை கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியான ஒரு மெத்தட் என்னென்னா எய்தர் ஒயிட் கலரில் வெள்ளையாக அதோட பூப் ரிலீஸ் ஆகும், அதாவது அதோட வேஸ்டேஜ் வந்து ஒயிட் கலரில் ஆகும். அப்படி இல்லைன்னா அதோட ஸ்விம்மிங் பேட்டர்ன் ரொம்ப அப்நார்மலான ஸ்விம்மிங் பேட்டர்ன், ரொம்ப நிறைய டீவியேஷன் இருக்குது. ஷார்ப்பான ஒரு ஸ்விம்மிங் பேட்டர்ன் இல்லாமல் ரொம்ப பாடி மூமெண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பேட்டர்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்விம்மிங் பேட்டர்ன் எந்த ஃபிஷ்ஷுக்கு இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த ஃபிஷ்ஷை வாங்கிடாதீங்க. இதில் ஒரே ஒரு சின்ன ஃபேக்டர் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஸ்விம்மிங் பேட்டர்னை வச்சு. என்னன்னா அதாவது கப்பியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு எண்ட்லர் கப்பின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபின்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஷஸோட ஸ்விம்மிங் பேட்டர்னே வந்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதோட ஸ்விம்மிங் பேட்டர்ன் ரொம்ப பாடி ஷேக்கிங்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி ஃபிஷஸில் இந்த டிசீஸ் இருக்கா இல்லையான்றதை இந்த ஸ்விம்மிங் பேட்டர்ன் வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். பட் இதுவே கப்பின்னு இல்லை, வேறு எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி ஃபேன்சி டெய்ல்ஸ் வெரைட்டிஸ்ன்றது எல்லாத்துலேயுமே இருக்கும். வேல் டெய்ல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீளமாக இருக்கிற ஃபின்ஸ், நீளமாக இருக்கிற டெய்ல்ஸ் இருக்கிற ஃபிஷஸ் எல்லாமே நார்மலாகவே பாடி மூமெண்ட் வந்து அது ஹெல்த்தியாக இருந்தால் கூட ரொம்ப ஷேக் பண்ணுற மாதிரி தான் அது நீந்தும். ஸோ இந்த ஃபிஷஸ்க்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது வந்து சிம்பிளாக ஒரே ஒரு விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒரே இடத்துல இருக்கும் போது இந்த மாதிரி மூமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு இருக்கும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்விம் பண்ணி மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது.
ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்கும் போதே, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கும்போது அது இந்த மூமெண்ட்லயே இருந்துட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதுக்கு இன்டர்னலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்க இந்த விஷயத்த டிஃபரன்ஷியேட் பண்ணி வாங்கிடலாம், அது வெயிட் டெய்லா இருந்தாலும் சரி ஷார்ட் டெய்லா இருந்தாலும் சரி. டேங்கோட பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டோம், வாட்டரோட குவாலிட்டி அண்ட் கண்டிஷனிங் பார்த்துட்டோம், அண்ட் ஃபிஷ்ஷை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னும் பார்த்துட்டோம், ஃபுட்டும் எப்படி கொடுக்கணும் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதையும் பார்த்துட்டோம். ஓகே, இவ்வளோதான் நான் வேறு எதுவுமே இல்லையானா முக்கியமான கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இருக்குது, விச் இஸ் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸுங்கிறது உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து ரெண்டு விதமாக இருக்குது. என்ன விதமானா, எதர் நீங்கள் டைம் அண்ட் எஃபர்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி மணியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மணியை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி டைம் அண்ட் எஃபர்ட்டை குறைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட், டைம் அண்ட் எஃபர்ட்டை குறைச்சி மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது என்னென்னா, நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு 20% வாட்டர் சேஞ்ச்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களால் டைம் அண்ட் எஃபர்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸில் உங்களோட மணியை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா கேனிஸ்டர் ஃபில்ட்ரு, அதாவது ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராக நீங்கள் வாங்கி வச்சு உங்களோட வீக்லி மெயின்டெனன்ஸ் எஃபர்ட்ஸை அந்த ஃபில்டர் தலையில் கட்டிடுற மாதிரி தான். இப்படி பண்ணும்போது மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு 40% வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும், அந்த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். பட் அதுக்கு நீங்கள் அந்த கேனிஸ்டர் ஃபில்டர் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் கேனிஸ்டர் ஃபில்டர் வாங்க முடியலன்னா கூட ஒரு ஹேங் ஆன் ஃபில்டராச்சும் வாங்கி நீங்கள் வச்சா நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஃபுல்லாக டேங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் வச்சு க்ளீன் பண்ணலாம் வேணாமா, எங்கேயும் கொண்டு போயெல்லாம் க்ளீன் பண்ண வேணாமா, ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். நீங்கள் வெறும் உங்கள் டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணுற அந்த 40% வாட்டரை, மாதத்தில் ஒரு தடவை ரிமூவ் பண்ணுற அந்த 40% வாட்டர்லேயே உங்கள் ஃபில்டருக்குள்ளே இருக்கிற ஸ்பாஞ்சை எடுத்து புரிஞ்சு திரும்பவும் ஃபில்டரில் செட் பண்ணி வச்சாலே போதும். அதுக்கடுத்து புதுசாக நீங்கள் உங்கள் நான் சொன்ன அந்த வாட்டர் பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட ப்ரொபோர்ஷனை வச்சு ஃபில் பண்ணிட்டாலே போதும், வேறு எதுவுமே ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணுறது எதுவும் பண்ண வேணாம். வேணும்னா உங்கள் கிளாஸில் வந்து இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன மைனர் ஆல்கே க்ரோத்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது மெயின்டைன் பண்ணுறது வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணணுன்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லை, நான் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எஃபர்ட் பேஸ்டாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு ஆப்ஷன் என்ன, வீக்லி ஒன்ஸ் வந்து 20% வாட்டர் சேஞ்ச், அரௌண்ட் 20-30% வாட்டர் நீங்கள் மாற்றுறது மூலமாக உங்களோட மணியை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எப்படி சேவ் பண்ணலாம்னா, கேனிஸ்டர் ஃபில்டர்லாம் எதுவுமே வாங்க வேணாம், ஹேங் ஆன் ஃபில்டர் வேணாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கோல்டு ஃபிஷர்லாம் அப்போ வாங்கணும்னா ஒரு பம்ப், அதாவது ஏர் பம்ப் வாங்குவோம் மோட்டர், அதையும் ஒரு ஏர் ஸ்டோன் வாங்கி வைப்போம். ஆனால் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, அந்த ஏர் ஸ்டோனுக்கு பதிலாக ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர், அதாவது அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து போத் ஒரு இன்டர்னல் ஃபில்டராகவும் ஆக்ட் ஆகும், ப்ளஸ் ஒரு ஏரியேஷன் டூலாகவும் ஆக்ட் ஆகும். இந்த ஏர் பம்ப் ப்ளஸ் ஸ்பாஞ்ச் ஃபில்டர், இது ரெண்டுத்த மட்டும் நீங்கள் கம்பேரிட்டிவாக அந்த கேனிஸ்டர் ஃபில்டர் அண்ட் ஹேங் ஆன் ஃபில்டரோட ரேட்டை விட இது ரேட் கம்மி தான் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வாங்கி மெயின்டெனன்ஸும் கம்மி, இதை வச்சுட்டாலே போதும். நீங்கள் கேனிஸ்டர் ஃபில்டருக்கு மாதத்தில் ஒரு வாட்டி எப்படி அந்த ரிமூவ் பண்ணுற 40% வாட்டர் வந்து ஓல்டு வாட்டர்லேயே நீங்கள் ஸ்பாஞ்ச் வந்து க்ளீன் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் நீங்கள் எடுத்து இந்த ரிமூவ் பண்ணுற 20% வாட்டரில் ஒரு வாட்டி புரிஞ்சு எடுத்தாலே போதும். ஸோ இதுதான் உங்களோட டூ ஆப்ஷன்ஸ், எதர் நீங்கள் வந்து எஃபர்ட் பேஸ்டாக போக போகிறீங்களா இல்லை மணி பேஸ்டாக போக போகிறீங்களா அப்படிங்கிறது. இந்த ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெட்டரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு கப்பியோ இல்லை வேறு எந்த ஃபிஷ்ஷோ சாதாரணமாக ஹாபியாக வச்சுக்கிறது இருந்தாலும் சரி, இல்லை ப்ரீடிங் பண்ணுன்ற ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஒன்லி இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் மாறும். அதாவது நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தட்ஸில் தாண்டி வேறு ஏதாவது மெத்தட்ஸ் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கப்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மெயின்டெனன்ஸ்ன்றதே இது போதும், அவ்வளோதானா? ஸோ வேறு எதுவுமே இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஷன் நல்லா, அதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா வச்சுக்கோங்க, பட் இது வந்து கப்பி வளர்க்குறதுக்கோ இல்லை ப்ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எந்த ஃபிஷுக்கோ நெசசிட்டின்னு கிடையாது. அப்படிங்கிற ஒன்றுன்னா லைட்டிங் ப்ரிஃபரபுளாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் ஃபிஷஸோட கலரேஷன் நல்லா தெரியும், உங்களுக்கு பார்க்க லுக்ஸ் இருக்கும், அந்த ரீசன் மட்டும்தான். பட் நான் வந்து வைக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன், வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன், அவ்வளோதான்.
ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷோட செலெக்ஷன்லேருந்து அதோட ஃபீடிங்லேருந்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எல்லாமே நான் ப்ராப்பராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதை ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்ட் ஒன்னோட எண்ட். ஸோ பார்ட் டூவில் பார்ப்போம்.